हेलो स्टूडेंट्स इंद वीडियो वानदु तमिलनाडु समच्चीर कल्वी पनिरंडावद वहुप्पु मानवर्गलुक्काग उरुवाक्कप्पट्टदु इदिल बायोस्वालजिल उल्ले यूनिट वन्निल उल्ले चाप्टर 3.4 उल्ले पापुलेशन एक्सप्लोशन एंड बर्थ कंट्रोल मक्कल तोगै पेरुक्कमुं पिरप्पु कट्टुपाडु पत्ती नम्म पार्क्क पोरोम இந்தியாவினுடைய ஜனத்தொகை இப்போது 140 கோடியாக உள்ளது. அது மட்டுமல்ல, இட் இஸ் இன்க்ரீசிங் இன் இய ஜியோமெட்ரிக்கல் ரேஷியோ. அது பெருக்குத்தொடர் விகிதத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. பெருக்குத்தொடர் விகிதம்னா என்ன? இப்போ 1:3 ஆகும், 3:9 ஆகும், 9:27 ஆகும், 27:81 ஆகும், இப்படி பெருகிக்கிட்டே போகும். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் basic of all other problems in India. இந்தியாவில் பல பிரச்சனைகள் இருக்குது. உதாரணமாக வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, நமக்கு இடம் நல்ல இட பிரச்சனை இருக்குது, அப்புறம் போக்குவரத்து பிரச்சனை இருக்குது, கல்வி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையாக இருப்பது ஜனத்தொகை பெருக்கம் தான். அதனால் வி மஸ்ட் கண்ட்ரோல் த பாப்புலேஷன் குரோத். இந்த ஜனத்தொகையை கட்டுப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு இந்தியனுடைய தலையாய கடமையாகும். There are many birth control methods in India. இந்தியாவில் பல குடும்ப கட்டுப்பாடு முறைகள் உள்ளன. இந்த குடும்ப கட்டுப்பாடு முறைகளை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நேச்சுரல் மெத்தட், இயற்கை கருத்தடை முறைகள். இதில் ஆணினச்சல்லான விந்து அதாவது ஸ்பெர்மும் பெண்ணினச்சல்லான அண்டமும் இணையாமல் தடுக்கப்படுகிறது. அதாவது இயற்கையாகவே இணையாமல் தடுக்கப்படுகிறது. அதனால தான் அது நேச்சுரல் மெத்தட். இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிவெண்ட் மீட்டிங் ஆஃப் ஸ்பெர்ம் வித் ஓவம் நேச்சுரலி. இயற்கையாகவே ஸ்பெர்மும் எக்கும், எக்னும் ஓவமும் ஒன்று தான், ஸ்பெர்மும் எக்கும் இணையாமல் தடுக்கப்படுகிறது. இதில் 4 முறை இருக்குது. முதல் முறை வந்து பீரியாடிக் அப்டினன்ஸ் அல்லது ரிதம் மெத்தட், சீரியக்க முறை அல்லது கால இடைவெளி முறை. இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து 28 நாள் மாதவிடாய் சுழற்சி மாதவிடாய் சுழற்சியினுடைய காலம் 28 நாட்கள். இதில் முதல் 4 நாள் ப்ளீடிங் இருக்கும், இரத்தப்போக்கு இருக்கும், அதிலிருந்து இங்கே ஒரு 3 நாள் கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த 7 நாள் வந்து உறவு கொண்டால் குழந்தை உருவாகுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி 8-19 வரைக்கு இது வந்து ஃபெர்டைல் பீரியட், இதில் உறவு கொண்டால் குழந்தை உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அப்போ 20-32 வரைக்கு குழந்தை உருவாகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ திருமணமான தம்பதியினர்கள் இந்த குறிப்பிட்ட நாட்களில், அதாவது 8-19 நாட்கள் மாதவிடாய் சுழற்சியினுடைய 8-19 நாட்கள் வரை உறவு கொள்ளாமல் இருந்தால் குழந்தை உருவாகுவதை தடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேசிக் என்னென்னா, ஓவிலியூஷன் 14வது நாள் தான் நடக்கும். இந்த ஓவமானது 14வது நாள், கிட்டத்தட்ட 14வது நாள் ரிலீஸ் ஆகுது. இது கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் உயிரோடு இருக்கும். அப்புறம் ஓவம் வந்து 2 நாள் உயிரோடு இருக்கும். ஸ்பெர்ம் ஆனது இந்த ஃபீமேல் ட்ராக்கில் 3 நாள் உயிரோடு இருக்கும். ஸோ அந்த ஓவம் உயிரோடு இருக்க நாள்கள்லையும் ஸ்பெர்ம் உயிரோடு இருக்க நாட்கள் கணக்கு வச்சு 1-7 மற்றும் 20-32 இதை சேஃப் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. 8-19வது நாட்களில் உடலுறவு கொள்ளாமல் தடுக்கப்பட்டால் குழந்தை உருவாகுவது தடுக்கப்படுகிறது. இந்த முறைக்கு மேலே தான் சீரியக்க முறை அல்லது கால இடைவெளி முறை அப்படின்னு. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது கண்டினியூஸ் அப்டினன்ஸ், பாலுணர்வு தொடர் தவிப்பு முறை. இது வந்து மிக எளிமையானது, சிம்பிளஸ்ட் மெத்தட், மோஸ்ட் ரிலையபிள் மெத்தட். ரிலையபிள் மெத்தட்னா நம்பிக்கை தகுந்த ஒரு முறை. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர் கோர்ஸ் அதாவது காய்டஸ் உறவானது மஸ்ட் பி அவாய்டட் ஃபார் எ டெஃபினிட் பீரியட். இப்போ 1 வருஷம் நமக்கு குழந்தை வேண்டாம், 1 வருஷம் குழந்தை பிறப்பை தள்ளி போடணும்னா, அந்த 1 வருஷம் எந்த விதமான உறவும் கொள்ளாமல் இருந்தோம்னா குழந்தை உருவாக வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தால காய்டஸ் இன்டரப்ட்ஸ்,
விலகல் முறை கடுத்தறை. இது வந்து ஓல்டஸ்ட் ஃபேமிலி பிளானிங் மெத்தட். அந்த காலத்தில் அறிவியல் வளர்வதற்கு முன்னால் தம்பதியினர் கடைபிடித்த முறை. த மேல் பார்ட்னர் வித்ட்ராஸ் ஹிஸ் பீனிஸ் பிஃபோர் எஜாகுலேஷன். உறவின் போது ஆண் வந்து தன்னுடைய ஆண்குறியை பெண்ணுறுப்பிலிருந்து விந்து திரவம் வெளியாகுவதற்கு முன்னரே எடுத்துவிட வேண்டும். அதாவது உறவு கொள்ளலாம், பட் அந்த விந்து வெளியேறுவதற்கு முன்னாலேயே ஆண் உறுப்பை பெண் உறுப்பிலிருந்து வெளியே எடுத்துறது. இதுதான் வந்து விலகல் முறை கருத்தடை அப்படின்னு சொல்கிறான். இப்படி எடுக்கிறதுனால அந்த செமன் வந்து, செமன்னா விந்து திரவம், அது வந்து பெண் உறுப்பில் செலுத்தப்படுவது தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது ஒரு பாதுகாப்பு முறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற முடியாது. ஆனால் ஸ்பெர்ம் வந்து கண்டினியூவாக தொடர்ச்சியாக செலவங்களுக்கு வந்து வெளியேறிக்கிட்டு இருக்கோம், அதனால் இந்த முறை வந்து ஃபெயிலியர் தான். பட் இது அந்த காலத்தில் இதை சில பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. லாக்டேஷனல் அமினேரியா, லாக்டேஷனல் அமினேரியா அதாவது பாலூட்டும் கால மாதவிடாய். அதாவது இது மூளையோட ஹைப்போதலாமஸ். இந்த ஹைப்போதலாமஸிலிருந்து கொனடோட்ராஃபின் ரிலீஸிங் ஹார்மோன் வெளியே வரும். இது பிட்யூட்ரி சுரப்பி. இந்த கொனடோட்ராஃபின் ரிலீஸிங் ஹார்மோன் இந்த பிட்யூட்ரி சுரப்பியோட ஆன்டீரியர் லோப் அதாவது முன்பகுதிக்கு போகும். இந்த முன்பகுதி தூண்டப்பட்டவுடன் முன்பகுதியிலிருந்து FSH, LH அப்படின்னு ரெண்டு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இந்த ரெண்டு ஹார்மோன் தான் மாதவிடாய் சுழற்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன். அதாவது அண்டமானது வளர்வதற்கு தேவையான ஹார்மோன். இந்த எல்கைச்சானது அண்ட வெளியீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது 14வது நாள், ஒரு பெண்ணுக்கு 28 நாள் மாதவிடாய் சுழற்சி காலம் இருந்தால் 14வது நாள் வந்து இந்த எல்கைச் ஹார்மோன் உச்சக்கட்டத்தை அடையும், அதாவது ஹை பீக்குக்கு போகும். அப்போ தான் என்ன செய்யும், ஓவம் ரிலீஸ் ஆகும். இதான் அப்போ இந்த எல்கைச்சானது ஓவம் ரிலீஸுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த எல்கைச் வந்து இந்த அடினோ ஹைப்போபைசிஸ் பிட்யூட்ரி சுரப்பியினுடைய முன்பகுதியால் சுரக்கப்படுகிறது. இது சுரக்கணும்னா கொனடோட்ராஃபிங் ரிலீஸிங் ஹார்மோன் வேணும். இந்த கொனடோட்ராஃபிங் ரிலீஸிங் ஹார்மோன் மூளையினுடைய ஹைப்போதலாமஸிலிருந்து வெளிப்படுகிறது. ஒரு பெண் வந்து இப்போ குழந்தை பிறந்த பிறகு பார்ட்யூரிஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த குழந்தை பிறந்த பிறகு 6 முதல் 8 வாரத்துக்கு மென்சுரல் சைக்கிள் வராது. திரும்ப இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரஸ்ட் ஃபீடிங் மதர் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து 6 மாதம் கழித்து தான் ஒவேரியன் சைக்கிள் அதாவது இந்த மென்சுரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். இப்போது குழந்தை வந்து பால் குடித்து கொண்டு இருக்கும் பொழுது அதுக்கு நிறைய பால் வேணும். அப்போது ப்ரோலாக்டின்கிற ஒரு ஹார்மோன் இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டிலிருந்து, இந்த பிட்யூட்டி சுரப்பியினுடைய அடினோ ஹைப்போபைசிஸிலிருந்து ப்ரோலாக்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வரும். இந்த ஹார்மோன் ஆனது அதிக பால் சுரப்பதற்கு காரணமாக இருக்கும். இரத்தத்தில் ப்ரோலாக்டின் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த ஹைப்போதலாமஸில் இருந்து கொனடோட்ராஃபின் ரிலீஸிங் ஹார்மோன் வராது. அப்போ பிட்யூட்ரி சுரப்பியிலிருந்து FSHும் LHும் ரிலீஸ் ஆகாது. அப்போ மாதவிடாய் சுழற்சி வராது. இந்த மாதிரி காலத்தில் உறவு கொள்ளும் பொழுது குழந்தை பிறப்பது என்ன செய்யறது, தடுக்கப்படுகிறது. குழந்தை உருவாகுவது தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் லாக்டேஷனல் அமினேரியா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குழந்தை பிறந்து ஒரு 6 மாதங்களுக்கு உடலுறவு கொள்ளும் பொழுது அந்த குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புகள் கம்மின்னு சொல்கிறாங்க. பட் இது ஒரு நம்பத்தகுந்த முறை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பேரியர் மெத்தட்ஸ் அதாவது தடுப்பு முறை. இந்த முறையில் ஆணினச்செல்லான விந்துவும் பெண்ணினச்செல்லான அண்டமும் இணைவது செயற்கையில் தடுக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது நேச்சுரல் மெத்தட், இயற்கையாகவே விந்துவும் அண்டமும் இணைவது தவிர்க்கப்படுகிறது. இங்கே செயற்கை முறையில் தடுக்கப்படுகிறது. இப்படி அது ரெண்டும் இணையாததுனால ஃபெர்டிலைசேஷன் நடக்காது, கருவுறுதல் நடக்காது. ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது கெமிக்கல் பேரியர் அதாவது வேதிப்பொருள் தடுப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபோமிங் டேப்லெட், சில இது மெல்டிங் சப்பாசிட்டரி, இதான் மெல்டிங் சப்பாசிட்டரி. இது ஜெல்லி கிரீம். இதை பெண்ணோட இனப்பெருக்க உறுப்பில் இப்போ மாத்திரைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோமிங் டேப்லெட்டை கொண்டு போய் இந்த மாதிரி செர்விக்ஸ், செர்விக்ஸ் என்பது அந்த கருப்பையினுடைய வாய், இந்த கருப்பையினுடைய வாய் பகுதியில் இந்த மாதிரி டேப்லெட்டை வச்சிடலாம், அந்த ஃபோமிங் டேப்லெட்டை வச்சிடலாம். அல்லது மெல்டிங் சப்பாசிட்டரி, இந்த மெல்டிங் சப்பாசிட்டரி இந்த வடிவில் கிடைக்கும். இதை கொண்டு போய் நம்ம விரல் மூலமாக பெண்ணோட அந்த கருப்பையினுடைய வாயில் வச்சிடலாம். அல்லது இந்த மாதிரி ஜெல் கிடைக்கும்,
க்ரீம் கிடைக்கும். இதை கொண்டு போய் பெண்ணோட அந்த இனப்பெருக்க உறுப்பினுடைய கருப்பை வாயில் கொட்டி நம்ம வச்சிடணும் உடலுறவுக்கு முன்னால். இது என்ன செய்யும்னா, இது வந்து ஸ்பெர்மை இட்டு கில்ஸ் த ஸ்பெர்ம், அல்லது இட்டு மேக்ஸ் த ஸ்பெர்ம் இன்ஆக்டிவ், ஸ்பெர்மை இன்ஆக்டிவ் ஆக்கிரும். அப்போ கருத்தரித்தல் நடைபெறுவது தடுக்கப்பட்டு குழந்தை உருவாகுவது தடுக்கப்படுகிறது. இதுதான் கெமிக்கல் பேரியர். ஆண் காண்டம் மெக்கானிக்கல் பேரியர் அல்லது இயக்க முறை தடுப்பு. இந்தியாவில் கிடைக்கக்கூடிய காண்டமுக்கு பேர், நிறுவத்தின் பேர் இஸ் ஏ தின் ரப்பர் ஷீத். இது ஒரு மெல்லிய ரப்பர் உரையால் ஆனது. இது எந்த பொருளால் ஆனது? பாலியூரித்தேன், லேட்டக்ஸ், லாம்ஸ்கின். பாலியூரித்தேன் இது ஒரு கெமிக்கல், லேட்டக்ஸ், லேட்டக்ஸ்னால் லேட்டக்ஸ் தான், லாம்ஸ்கின்ங்கிறது ஆட்டுத்தோல். இந்த மூன்று பொருள்களால் இது செய்யப்படுகிறது. இது ஒன்வேர்டில் கேட்பாங்க, காண்டமானது எந்த பொருளால் செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டால் பாலியூரித்தின், லேட்டக்ஸ் அண்ட் லாம்ஸ்கின். ஆண்களில் உறவு கொள்ளும் பொழுது இந்த மேல் காண்டமானது பீனிஸ், அதாவது ஆண்குறி முழுவதும் கவர் பண்ணிடும். அப்போ வெளியே வரக்கூடிய ஸ்பெர்மானது இந்த மேல் காண்டத்திலே தங்கிடும். அப்போ பெண்ணோட இனப்பெருக்க உறுப்புக்கு போகாது, அதனால் கருவுறுதலானது தடுக்கப்படுகிறது. இது ஆண்கள் யூஸ் பண்ணக்கூடிய காண்டம். இது வந்து பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய காண்டம். இந்த காண்டத்தை வந்து இந்த மாதிரி பெண் உறுப்பில் மாட்டிக்கிடுவாங்க. அப்போ ஆண் உறுப்பிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ஸ்பெர்ம் அல்லது செமன், அந்த விந்து திரவமானது இந்த உறையிலே தங்கிடும். உறவுக்கு பின்னால் இதை எடுத்து என்ன செய்வாங்க, வெளியே போட்டுருவாங்க. ஸோ இந்த ரெண்டு முறைகளுமே, மேல் காண்டமும் ஃபீமேல் காண்டமும், பெண்ணோட இனப்பெருக்க உறுப்பில் விந்து திரவம் வெளியாகுவதை தடுக்கிறது. எனவே கருத்தரித்தல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இதை சிங்கிள் யூஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, எய்ட்ஸ் மற்றும் எஸ்டிடி, எய்ட்ஸுங்கிறது ஒரு நோய், எஸ்டிடி செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், அதாவது பால்வினை நோய், இதை பற்றி நம்ம பின்னால் பார்க்கலாம். இந்த பால்வினை நோய்களிலுமிருந்து இந்த காண்டமானது பாதுகாப்பை அளிக்கிறது. டயஃபம் இது சர்விக்கல் கேப், இது வந்து வால்ஸ். தமிழில் திரைச்சவு, கருப்பை வாய் மூடி, மறைப்பு திரைகள், இது வந்து பெண்களால் பயன்படுத்தக்கூடிய கருத்தடை சாதனம். தே ஆர் மேட் அப் ரப்பர், இது வந்து ரப்பரால் செய்யப்பட்டுள்ளது. இது வந்து இது பெண்ணோட இனப்பெருக்க உறுப்பு, இந்த இடத்துக்கு பேர் சர்விக்ஸ். இந்த சர்விக்ஸில் கொண்டு போய் இந்த மாதிரி இதை மாட்டிடலாம். எதை மாட்டலாம்? டயஃபாமை மாட்டலாம், சர்விக்கல் கேப் மாட்டலாம், வால்ட்டு மாட்டலாம், இது இந்த மாதிரி மாட்டலாம். இதில் வந்து ஸ்பெர்மிசைட் இருக்கும், அதாவது விந்துவை கொல்லக்கூடிய சொல்யூஷன் இதில் தடவிருப்பாங்க. அப்போ உறவின் போது விந்தானது இந்த வெஜைனல ரிலீஸ் ஆனாலும் இதை தாண்டி கருப்பைக்குள்ளே போக முடியாது. இந்த கருப்பைக்கு அடுத்தால இந்த சைடு தான் ஃபெலோபியன் டியூப் இருக்கும், அந்த ஃபெலோபியன் டியூப்பில் தான் கருத்தரித்தல் நடைபெறும். பட் இது கருப்பைக்கே போக முடியாது, அதனால் அந்த சைடு போய் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இது விந்துவும் அண்டமும் சேர்வதை தடுக்கிறதுனால குழந்தை பிறப்பு தவிர்க்கப்படுகிறது. மூணாவது ஹார்மோன் வழித்தடுப்பு, ஹார்மோனல் பேரியர். இது வந்து ஓவமானது ஓவரியிலிருந்து ரிலீஸ் ஆகிறதே தடுத்துரும். அது மட்டுமல்ல, இந்த சர்விக்ஸில் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அது சர்விக்கல் ஃப்ளூயிடுன்னு பேர். அந்த சர்விக்கல் ஃப்ளூயிடோடைய திக்னஸை கூட்டிடும், அதாவது அதனுடைய அடர்த்தி அதிகமாகும். அப்போ விந்துவானது அதை தொலைச்சிட்டு என்ன செய்ய முடியாது, அண்டத்தை கருத்தரிக்க முடியாது. மார்க்கெட்டில் இந்த மாதிரி மாத்திரைகள் கிடைக்கும், இதுதான் கருத்தலை மாத்திரைகள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒரு பொண்ணு புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுதானே, இந்த மாத்திரையை ஃபஸ்ட்டு சாப்பிடணும், அடுத்தல ரெண்டாவது மாத்திரை, அப்புறம் மூணாவது மாத்திரை, நாலாவது மாத்திரை, அஞ்சாவது மாத்திரை. ஒரு வரிசையில் பார்த்திங்கன்னா ஏழு மாத்திரை இருக்கும். அப்போ ஏழா நாளாக 28 மாத்திரை அவள் வந்து சாப்பிட்டு முடிக்கணும். இது மென்சஸ் ஆன முதல் நாளே, மென்சஸ் வந்து புதன்கிழமை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புதன்கிழமையிலேருந்து இந்த மாத்திரையை சாப்பிட ஆரம்பிச்சிடும். சாப்பிட ஆரம்பிக்கும் போது கரெக்டாக 28 இந்த மாத்திரை முடிஞ்சிடும். 28 முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக பழையபடி மென்சஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாத்திரைகள் வந்து இது கடைகளில் கிடைக்கும். இது வந்து எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் இந்த ரெண்டு ஹார்மோனையும் ரிலீஸ் பண்ணாமல் தடுத்துரும். அப்போ எஃப்எஸ்ஹெச் இல்லாததுனால அண்டமானது ஓவரியில் வளராது. எல்ஹெச் இருந்தால் அப்படியே வளராது, வளர்ந்தால் தானே ரிலீஸ் ஆக முடியும். எல்ஹெச் இல்லாததுனால அது ரிலீஸும் ஆகாது. அப்போ அண்டமானது வளரவும் செய்யாது, ரிலீஸும் ஆகாது. அப்போ குழந்தை உண்டாகுவது தவிர்க்கப்படுகிறது.
இது கிட்டத்தட்ட ஒரு 99% சக்ஸஸ் ஆன மெத்தட். பட் இதில் வந்து ஹார்மோன்கள் இருக்கிறதுனால, இந்த ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், இந்த மாதிரி ஹார்மோன்கள் இதில் இருக்கிறதுனால, ஹார்மோன்கள்லாம் ஸ்டீராய்டு வகையை சார்ந்தது. இந்த ஸ்டீராய்டானது பக்க விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையா கம்பைன்டு ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில், கம்பைன்டுனா இணைந்த, ஓரல்னா வாய் வழியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், குடும்ப கட்டுப்பாடு மாத்திரைகள், இதை வாய் மூலம் எடுக்கிறதுனால ஓரல்னு சொல்லுவோம். கம்பைன்டு ஏன்னு சொல்லுவோம்னா, இதில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் கலந்து இருக்கிறதுனால அதை நம்ம கம்பைன்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த கருத்தடை மாத்திரைகளில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்குது. சிந்தட்டிக்னா செயற்கை முறையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போ சாகலி அப்படின்னு ஒரு கான்ட்ராசெப்டிவ் பில் இருக்குது, இந்த இருக்குது. இதை வந்து 8 மாத்திரை இருக்கும் ஒரு இதுக்கு. ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறவங்க வந்து வாரத்துக்கு 3 மாதம் வாரத்துக்கு 2 எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் வாரத்துக்கு 1 எடுத்தால் போதும். இது வந்து என்னென்னா, இதை தயாரித்தது வந்து சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன் லக்னோ, இந்தியா. இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு கருத்தடை மாத்திரை. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் ஸ்டீராய்டு கிடையாது. அதாவது ஸ்டீராய்டு இல்லாத ஒரு பொருள் இருக்குது. என்ன பொருள் இருக்குன்னா, சென்குரோமன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இது ஸ்டீராய்டு கிடையாது, அதனால் எந்த விதமான பக்க விளைவையும் இது ஏற்படுத்தாது. இன்ட்ரா யூட்டிரைன் டிவைசஸ், உள் கருப்பை சாதனங்கள். அதாவது இந்த கருப்பைக்குள்ள, இது பெண்ணினுடைய கருப்பை, யூட்டிரஸ், இன்ட்ரானா உள்ள, இந்த கருப்பைக்குள்ளே சில சாதனங்களை மாட்டுவதன் மூலம் ஒரு பெண்ணானது குழந்தை பிறப்பதை என்ன செய்யலாம், தவிர்த்து கொள்ளலாம். அந்த சாதனங்களுக்கு பேர் தான் இன்ட்ரா யூட்டிரைன் டிவைசஸ், அதாவது உள் கருப்பை சாதனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் இன்சர்டட் இன் டு த யூட்டிரஸ் த்ரூ த வெஜைனா. இது வெஜைனா, இந்த வெஜைனை வழியாக இந்த கருப்பை சாதனத்தை மாட்டணும். இதை வந்து சாதாரணவங்க மாட்ட முடியாது, மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் நினச்சிப்பாங்க, மாட்டுவாங்க. இது ஒரு மிகச்சிறந்த முறையாகும், புகழ்பெற்ற ஒரு முறையாகும். இது வந்து என்ன செய்யும்னா, தி இன்க்ரீஸ் பாகோசைட்டோசிஸ் ஆஃப் ஸ்பெர்ம் வித்தின் த யூட்டிரஸ். இந்த யூட்டிரஸில் விந்து விழுங்கப்படுவதை இது வந்து தூண்டுகிறது. அதாவது யூட்டிரஸில் விந்து வந்தவுடனே பாகோசைட்டோசிஸ் மூலமாக அந்த விந்தானது விழுங்கப்படுகிறது, அதனால் அது செயல்படாமல் தடுக்கப்படுகிறது. இதோட சக்சஸிவ் ரேட் வந்து 95%-99%. எந்த ஒரு சாதனமே 100% பாதுகாப்பை கொடுக்காது, அதனால் இது கிட்டத்தட்ட சக்சஸிவ் ரேட்டு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இன்ட்ராயூட்ரியன் டிவைஸ் மாட்டி குழந்தை உண்டானவங்களும் உண்டு. ஸோ சக்சஸிவ் ரேட் வந்து 95%-99%. அதுக்கடுத்த காப்பர் டீ, தாமிரம் வெளியிடும் உள்கருப்பை சாதனங்கள். இது வந்து ஒரு பெண்ணினுடைய கருப்பையில் 5-10 வருடங்கள் இருக்கலாம். இது ஃப்ரீ காப்பர், காப்பர்னால் தாமிரம், அதாவது தாமிரத்தையும் காப்பர் சால்ட், தாமிர உப்பையும் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடும். வெளியிட்டு விந்துவானது நகர்தலை என்ன செய்யும், தடுத்துடும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, காப்பர் டீ 380A இதான், நோவா டீ இந்தா இருக்குது, காப்பர் 7 இந்தா இருக்குது, அப்புறம் காப்பர் டீ 380 AG, ஏஜினா சில்வர், அது இந்தா இருக்குது, அப்புறம் மல்டிலோட் 375 இந்தா இருக்குது. இது வந்து எந்த சாதனத்தை யாருக்கு மாட்டணுங்கிறத டாக்டர் முடிவு பண்ணுவாங்க, அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்தாக்கில் இந்த சாதனத்தை மாட்டி குழந்தை பெறுவதை என்ன செஞ்சுக்கலாம், தவிர்த்துக்கலாம். பட் இதில் ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. சிலவங்களுக்கு இந்த காப்பர் டீ மாட்டினா ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க, ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும், சிலவங்களுக்கு ப்ளீடிங் கம்மியாக இருக்கும், சிலவங்களுக்கு பாடி வெயிட் போடும், சிலவங்களுக்கு பாடி வெயிட் குறையும். பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதிக குழந்தையை பற்றி சங்கடப்படுவதை விட இது பரவாயில்லை அப்படின்னு நினச்சி தான் அரசாங்கம் இந்த காப்பர் டீயை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ஹார்மோன் ரிலீஸிங் IUDs, ஹார்மோன் வெளியிடும் உள்கருப்பை சாதனங்கள். தே ரிலீஸ் எ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஹார்மோன் கண்டினியூஸ்லி இன் த யூட்டிரஸ். யூட்டிரஸில் ஹார்மோனை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும். அப்படி ரிலீஸ் பண்ணுறதுனால அதனுடைய விஸ்காசிட்டி, பாகுநிலையை அதிகரிக்கும், மீக்கஸ், செர்விக்கல் மீக்கஸோட பாகுநிலையை அதிகரிக்கும். அப்போ ஸ்பெர்ம் ஆனது உள்ளே என்டர் ஆக முடியாது. இப்போ அதனுடைய அந்த செர்விக்கல் மீக்கஸ், அந்த பெண்ணினுடைய செர்விக்ஸ், கருப்பையினுடைய, கருப்பையில் இருக்கக்கூடிய அல்லது கருப்பையின் வாயில் இருக்கக்கூடிய அந்த திரவத்தோட அடர்த்தி அதிகரிச்சோம், பாகுநிலை அதிகரிக்கும். பாகுநிலை அதிகரிக்கிறதுனால ஸ்பெர்மால் அதை நீந்தி அந்த சைடு கடந்து போக முடியாது.
இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரோஜெஸ்ட்ராசெட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் எல்என்ஜி 20 ஒன்று இருக்குது. இது வந்து என்னென்னா புரோஜெஸ்ட்ரான் அப்படின்னு ஒரு ஹார்மோனை யூட்ரஸ்குள்ளே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து லெவனோஜெஸ்ட்ரால் இதுதான் எல்என்ஜின்னு சொல்லுவோம். இதிலிருந்து இந்த லெவனோஜெஸ்ட்ரால் என்பது புரோஜெஸ்ட்ரான் தான், ஒரு வகையான புரோஜெஸ்ட்ரான் தான். இது ரெண்டும் புரோஜெஸ்ட்ரான் ஹார்மோனை யூட்ரஸில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அது எல்கைச்சோட அளவை வந்து குறைச்சி எல்கைச்சை வந்து ரிலீஸ் பண்ண விடாது. அப்போ எல்கைச் வரால ஓவியலூஷனே நடக்காது, அப்போ வந்து கருத்தரித்தல் நடைபெறாது. அடுத்தா நான் மெடிக்கேட்டட் ஐஓடிஎஸ், மருந்தில்லா உள்கருப்பை சாதனங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம காப்பர் டீ பார்த்தோம். இந்த காப்பர் டீ வந்து புரோஜெஸ்ட்ரானை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும், பட் இதில் எந்த மருந்தையும் இது ரிலீஸ் பண்ணாது. இந்த இருக்குது, இது வந்து பிளாஸ்டிக்காலேயோ அல்லது துருப்பிடிக்காத எக்கு இரும்பாலேயோ செய்யப்பட்டது. இதுக்கு பேர் லிப்பீஸ் லூப்னு பேர். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் லிப்பீஸ் லூப். இது டபுள் எஸ் வடிவத்தில் இருக்கும். இந்த பாருங்கள், ஒரு எஸ் முடிஞ்சு போச்சு, அடுத்த எஸ் ஸ்டார்ட் ஆகும். இதை வந்து இங்கே கருப்பையில் வைக்கிறதுனால இது கருத்தரித்தலை தடக்கிறது. பொதுவாக என்ன கான்செப்ட்னா, ஒரு ஃபாரின் பாடி ஏதாவது கருப்பையில் இருந்துச்சுன்னா அது வந்து கருத்தரித்தலை தடுக்கும் அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையில் இந்த லிப்பீஸ் லூப்பானது கருத்தடை சாதனமாக பயன்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் பெர்மனன்ட் பெர்த் கண்ட்ரோல் மெத்தட், சர்ஜிக்கல் ஸ்டெர்லைசேஷன் மெத்தட்ஸ். இது வந்து ஆணுக்கு நடைபெறக்கூடிய வாசக்டமி, விந்து குழல் தடை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து விதைப்பை, ஸ்க்ரோட்டம், இதுக்குள்ளே டெஸ்டிஸ் இருக்குது. இந்த டெஸ்டிஸ்குள்ளே செமினிபெரஸ் டூபியல் இருக்கும். அந்த செமினிபெரஸ் டூபியலிருந்து விந்து உருவாகி இந்த எபிடெடிமிஸில் ஸ்டோர் ஆகும். திரும்ப எபிடெமிஸில் ஸ்டோர் ஆகி தேவை ஏற்படும் பொழுது இந்த வாஸ் டெஃபரன்ஸ் வழியாக இது நேரம் மேலே வரும். அது மாதிரி வலது பக்கத்தில் உள்ள அந்த டெஸ்டிஸ்லேருந்தும் இந்த மாதிரி வரும். இதில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இதுதான் வாஸ் டெஃபரன்ஸ், இந்த விந்து குழல், இந்த விந்து குழலை கட் பண்ணுறாங்க, கட் பண்ணி முடிச்சு போட்டுருதாங்க இந்த மாதிரி. அப்போ இதிலிருந்து உருவாகக்கூடிய விந்தானது இது வழியாக வந்து இதுக்கு அங்கிட்டு போகாது. அப்போ வந்து உறவு கொள்ளும் பொழுது இந்த யூரித்ரா வழியாக செமன் மட் அதாவது நம்ம வரக்கூடிய விந்து திரவத்தில் கண்டிப்பாக விந்து இருக்காது. பட் இந்த வாசக்டமி பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த செமனில் விந்து இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உறவு கொள்வது நல்லது. இது வந்து ஒரு பெர்மனன்ட் பெர்த் கண்ட்ரோல் மெத்தட். இதில் வாஸ் டெஃபரன்ஸை கட் பண்ணி, இதுதான் வாஸ் டெஃபரன்ஸ், கட் பண்ணி டைனாக முடிச்சு போட்டுருந்தாங்க. இது எது வழியாக எப்படி செய்வாங்கன்னா, ஒரு சின்ன கட் இந்த இருக்கு இல்லையா, இதுதான் விதைப்பை, ஸ்க்ரோட்டம். இந்த ஸ்க்ரோட்டத்தில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி இதை வெளியே எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுருவாங்க. இது வந்து இந்த யூரித்ரா வழியாக, இதுதான் யூரித்ரா, இந்த இருக்கு இல்லையா, இது வந்து வாஸ் டெஃபரன்ஸ், இது யூரித்ரா. இந்த யூரித்ராவில் விந்து கலப்பதை என்ன செய்கிறது, தடுக்கிறது. அப்போ இது விந்தே வெளியே வராது, அப்போ குழந்தை உண்டாவதற்கான வாய்ப்பு கிடையாது. இதே மாதிரி பெண்களில் வந்து இது ஓவரி, இந்த ஓவரியிலேருந்து ஓவம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகக்கூடிய ஓவம் இந்த ஃபெலோபியன் டியூப் வழியாக இங்கே வந்து இந்த ஃபெலோபியன் டியூப்பில் வரும்போதே இந்த இடத்துல வச்சு ஃபெர்டிலைஸ் ஆகிரும். அது மாதிரி இதிலிருந்தும் எக் ரிலீஸ் ஆகலாம். முதல் மாதத்தில் இதிலிருந்து எக் ரிலீஸ் ஆகினா இன்னொரு மாதத்தில் இதிலிருந்து ரிலீஸ் ஆகும். இதிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எக் வந்து இந்த ஃபெலோபியன் டியூப்பில் வரும்பொழுது இந்த இடத்துல ஃபெர்டிலைஸ் ஆகும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபெலோபியன் டியூப்பை கட் பண்ணி முடிச்சு போட்டுறாங்க. அப்போ விந்துவானது இதிலிருந்து வரக்கூடிய விந்துவானது இதோடு நின்றோம், இதுக்கு அங்கிட்டு வராது. அது மாதிரி எக்கானது வந்து இதோடு நின்றோம், அப்போ ஸ்பெர்ம் இங்கே வராததுனால ஃபெர்டிலைசேஷனும் ஆகாது. ஃபெர்டிலைஸ் ஆன சைகோட் ஆனது இந்தளம் கட் பண்ணியிருக்கிறதுனால வந்து இந்த யூட்டிலைஸில் பதியாது. இது பெண்களில் இருக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு கருத்தடை முறை, டியூபக்டமி, கருக்குழல் தடை. இட் இஸ் த பெர்மனன்ட் பெர்த் கண்ட்ரோல் மெத்தட் இன் ஃபீமேல், பெண்களில் இருக்கக்கூடிய நிரந்தரமான குடும்ப கட்டுப்பாடு. இந்த சர்ஜரியில் 2 ஃபெலோபியன் டியூபையும் கட் பண்ணி முடிச்சு போட்டிருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு சின்ன ஒரு இன்சிஷனாக ஒரு சின்ன பிளவு ஏற்படுத்தி அப்டமன் வயிற்றில் ஒரு சின்ன துளை போட்டு அந்த துளை வழியாக செய்யலாம், அல்லது வெஜைனா வழியாகவும் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கருத்தரித்தலை, ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதலை நடக்கும். அதே நேரத்தில்
எக்கானது இதுக்கு அங்கிட்டு வர முடியாது, இந்த சைடு வந்தால் தான் இங்கே வந்து முதல்ல இந்த இடத்துல தான் ஃபெர்டிலைஸ் ஆகும், ஃபெர்டிலைஸ் ஆகவே வாய்ப்பு இல்லை. அதனால் ஸ்பேம் இங்கே போனால் தானே ஃபெர்டிலைஸ் ஆகும், ஃபெர்டிலைஸும் ஆகாது இந்த எக்கானது இதோட இங்கேயோடு நின்றோம், இங்கே வந்து இந்த இடத்துல இம்ப்ளான்ட் ஆக முடியாது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கருத்தடை முறைகள் பார்த்துருக்கோம். இதை ஃபாலோ பண்ணுறதன் மூலம் குடும்ப கட்டுப்பாடை ஓரளவு கட்டுப்படுத்தும். Thank you, viewers.